1939 to 1969 பிரபம் சார், ஒரு மகாத்மா காந்தி, ஒரு தேவேந்திரநாத் தாகூர், ஒரு ராஜாராம் மோகன் ராய், இந்த மாதிரி மகத்தான ரமண மகரிஷி இந்த மாதிரி மகத்தான மனிதர்களை உண்டாக்கியிருக்காங்க. உடனே அவர் கேட்கிறாரு, இவ்வளவு எங்க நாட்டில் ஒரு மகான் உண்டா வந்தாலே போறோம், அதை வச்சுக்கிட்டு நாங்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பொழப்பு நடத்துறோம், உங்க நாட்டில் இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, இந்தியாவை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு டாகூருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. உடனே டாகூர் எழுதுறாரு பதில் அவருக்கு, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா, ரீட் சுவாமி விவேகானந்த், இன் ஹிம் எவ்ரி திங் இஸ் பாசிட்டிவ், நத்திங் நெகட்டிவ். இதுதான் பாரதம் உலகத்திற்கு தரும் செய்தி. பாரத நாட்டில் அப்புறம் இந்தியா பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதுறார். கடைசியில் ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறை எழுதுறாரு. தினமணியோட உதவி ஆசிரியராக ஏஜி வெங்கடாச்சாரியன்னு அவர் வந்து அந்த விவேகானந்தரை பற்றி ரொம்ப நாளாக எழுதின அந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு அது தமிழில், இப்போ திருப்பி புதுப்பதிப்பு போட்டிருக்கிறாங்க. கடைசியில் எழுதுறார், உலகத்தின் அறிவையெல்லாம் திரட்டி கடவுள் பாரத நாட்டிடம் கொடுத்தார், ஏன் தெரியுமா, பாரத தாயிடம் கொடுத்தால் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எல்லோருக்கும் வாரி வழங்குவாள் என்று, அந்த கடமையை உலகத்திற்கு முடிகின்ற வரை பாரதம் கடவுளுக்கு கணக்கு சொல்லியாக வேண்டும் என்று அந்த ரொமாரா எழுதும். அப்போ உலகம் முழுவதற்கும் தர வேண்டிய ஒரு அறிவு நம்மிடம் இருக்கிறது. என்ன படைப்பு முழுதும் சக்திமயம், அந்த சக்தி ஒன்று, அதன் பெயர்கள் பல, அது உனக்குள்ளே இருக்கின்றது. அதுதான் ஸ்டிங் இஸ் இன் தி டெயில்.